மற்றும் தெற்கு உக்ரைன் பகுதிகளை கைப்பற்றும் நடவடிக்கையாக தாக்குதலை தீவிரப்படுத்த ரஷ்யா முடிவு. ரஷ்யாவுடனான உறவை அனைத்து உலக நாடுகளும் நிறுத்த வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள். பருவநிலை மாற்றம் தேசங்களை தாண்டி உலக மக்கள் அனைவரையும் பாதிக்கும். புதைப்படிவ எரிபொருள் உபயோகத்தை குறைக்க உடனடி நடவடிக்கை தேவை என தலாயி லாமா வேண்டுகோள். இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகத்திற்கு கடந்த ஒரு மாதத்தில் 60 பேர் வருகை. பொருளாதார நெருக்கடியால் ஒருவேளை உணவிற்கே தவித்ததாக வேதனை. பத்து 11 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும். சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 4 பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கடற்கரையில் கண்ணாடி இழை ஃபைபர் படகு சவாரி, ஆர்வமுடன் சவாரி செய்த சுற்றுலா பயணிகள். தரங்கம்பாடியில் இயற்கை முறையில் பல வகை பழ சாகுபடி செய்து அசத்தும் விவசாய தம்பதியினர் நிறைவான லாபம் சம்பாதிப்பதாக மகிழ்ச்சி. ஓமலூர் வட்டாரத்தில் சிறுதானிய சாகுபடி செய்ய வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை. வறட்சியை தாங்கி வளரும் வகையில் கம்பு விதைகளை கடினப்படுத்தி விதைக்க அறிவுறுத்தல். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தால் ஊழியர்களின் பணத்தை பிடிப்பதற்கு எதிர்ப்பு. டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தை கண்டித்து நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பூக்களின் விலை அதிகரிப்பு. மஞ்சள் செவ்வந்தி பூக்கள் கிலோ 40 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் கையில் தட்டு ஏந்தி போராட்டம். அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை வசூலிக்க கோரிக்கை. சீர்காழியில் தென்னாம்பட்டினம் ஊராட்சிக்கு சொந்தமான மரங்கள் வெட்டி விற்பனை. விசாரணை செய்த கிராம நிர்வாக அலுவலரை ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த ஒப்பந்ததாரர். திருவாரூரில் அறுவடை செய்த உளுந்து பயிர்கள் மழையில் நனைந்து மீண்டும் முளைத்ததால் விவசாயிகள் கவலை. அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு பெற்றுத்தர கோரிக்கை. ஓமலூர் அருகே அடிப்படை வசதிகளின்றி காணப்படும் கிராம ஊராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கால்நடை சந்தை பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வியாபாரிகள் குற்றச்சாட்டு. பராமரிப்பின்மையினால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய கொல்லிமலை தாவரவியல் பூங்கா சீரமைத்து தர சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் அகில இந்திய கல்லூரிகளுக்கிடையிலான T20 கிரிக்கெட் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இறுதிப் போட்டி.